முன்பொரு காலத்தில் ஒரு கிராமத்தில் பல ஆண்டுகளாக மழையே பெய்யவில்லை. அதன் காரணத்தினால் அங்கிருந்த குளம், குட்டைகள், ஏரிகள் எல்லாமே நீரின்றி வற்றிவிட்டன. முழுக்க முழுக்க விவசாயத்தையே நம்பியிருந்த மக்கள் இனியும் இந்த ஊரில் இருப்பதில் அர்த்தம் ஒன்றுமில்லை என்று அந்த ஊரையே காலி செய்துவிட்டு வேறு இடங்களை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் ஒரே ஒரு விவசாயி மட்டுமே என்றாவது ஒரு நாள் மழை பெய்யும் என்று நம்பினான். அதனால் அந்த இடத்தை விட்டு செல்ல மனமில்லாமல் அங்கேயே தங்கலானான். இந்த இடத்திலும் ஒரு நாள் மழை பெய்யும், நானும் நிச்சயம் விவசாயம் செய்வேன், அறுவடை செய்வேன் என்று உறுதியாக நம்பினான். அதனால் களைப்பையை எடுத்துக்கொண்டு தினமும் வயலுக்கு சென்று உழுதுவிட்டு வருவான். அதையே தினமும் வாடிக்கையாக செய்து கொண்டு வந்தான். ஆண்டுகள் 1, 2 என்று ஏறத்தாழ 7-8 ஆண்டுகள் உருண்டோடின. விவசாயி வயலுக்கு சென்று உழுவதை மட்டும் நிறுத்தவில்லை. மழைக்கான கடவுள் இந்திரன் இதை கவனித்துக் கொண்டிருந்தான். தான் மழையை பெய்வித்தால் அன்றி இந்த கிராமத்தில் நிலம் செழிக்கப் போவதில்லை. பின் எதற்காக இந்த உழவன் ஒருவன் மட்டும் உழுந்து கொண்டிருக்கிறான்? மூளை குழம்பி போய்விட்டதா என்று நினைத்த வண்ணம் பூலோகத்திற்கு இறங்கி வந்தான் பகவான். அங்கே வயலில் உழுது கொண்டிருந்த விவசாயியிடம், மழை பெய்துதான் பல ஆண்டுகள் ஆகிவிட்டதே, நீ எதற்காக இப்படி உழுது கொண்டிருக்கிறாய்? புத்தி பேதலித்து விட்டதா என்று கேட்டான். மழை பெய்யலாம், பெய்யாமல் இருக்கலாம், ஆனால் நான் என் கடமையிலிருந்து தவறக்கூடாதல்லவா? அது மட்டுமல்ல, இப்படி தினமும் நான் உழுது கொண்டிருந்தால்தான் நான் என் தொழிலை மறக்காமலும் இருக்க முடியும். அதனால்தான் நான் இப்படி உழுது கொண்டிருக்கிறேன் என்று பதில் சொன்னான். ஒரு மானிடன், நாம் படைத்த இந்த மனிதன் தன் தொழிலை, கடமையை மறக்காமல் செய்து கொண்டிருக்கும் போது தான் தன் தொழிலை மறந்து மழை பெய்விக்காமல் இருந்து விட்டோமே என்று இந்திரன் வெட்கப்பட்டான். உடனே மேகம் கருத்தது, மழை பொழிந்தது, விவசாயியின் நம்பிக்கை பலித்துவிட்டது. மீண்டும் பயிர் செய்து ஊரின் பசியை முழு ஊருமே நம்பாத போது விவசாயி எதை நம்பினானோ அது நடந்தது. ஆக நீங்கள் வெற்றியாளன் ஆக வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? நீங்கள் இப்போதே நினைக்க தொடங்குங்கள். வெற்றியின் பாதையில் நான் பயணிக்க தொடங்கிவிட்டேன், நிச்சயம் வெற்றி பெறுவேன் என்று நிச்சயம் வெல்வீர்கள். நேர்மறை சிந்தனை என்று சொல்லும் போதே அதற்கு எதிரான எதிர்மறை சிந்தனையை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள். நமது வாழ்க்கையில் நடைபெறப்போகிற மிகப்பெரிய நன்மையையும் நமது மனதில் தோன்றும் சிறிய எதிர்மறை சிந்தனை கெடுத்துவிடும். முன்பொரு காலத்தில் ஒருவன் ஒரு காட்டு வழியே நடந்து போனான். வெகு தூரம் நடந்து போனதாலே மிகவும் களைப்படைந்து விட்டான். தாகம் எடுத்தது, பசி அவன் காதை அடைத்தது. இதற்கு மேல் ஓரடியும் நடக்க முடியாது என்ற நேரத்தில் ஒரு மரத்தடியில் போய் அமரலானான். சிறிது நேரம் கண்ணை மூடிக்கொண்டான். இப்போது குடிக்க தண்ணீர் கிடைத்தால் மிகவும் நலமாயிருக்கும் என்று நினைத்தான். கண்ணை திறந்து பார்த்தபோது
அவன் முன்னால் ஒரு குவளையில் தண்ணீர் இருந்தது. என்ன ஆச்சரியம்! தண்ணீரை எடுத்து குடித்தான். மிகவும் நன்று. இப்போது சாப்பிட உணவு கிடைத்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். ஒரு நொடியில் அவன் முன்னால் சாப்பாடு இருந்தது. சாப்பிட்டு முடித்த அவன், படுக்கை ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் என்று நினைத்தான். படுக்கையுடன் மெத்தையும் வந்தது. திடீரென்று அவனுக்குள் ஒரு எண்ணம் உதித்தது. நாம் நினைக்க நினைக்க எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறதே, ஒருவேளை இது ஏதேனும் ஒரு பூதத்தின் செயலாக இருக்குமோ? இந்த மரத்தடியில் பூதம் குடியிருக்குமோ? அந்த பூதம் இப்போது நம் கண்முன்னே வந்து நிற்குமோ என்று நினைத்தான். அடுத்த வினாடி ஒரு பூதம் அவன் கண் முன்னால் வந்து நின்றது. இப்போது இந்த பூதம் என்னை விழுங்கிவிடுமோ என்று நினைத்தான். அவன் நினைத்தது போலவே பூதம் அவனை விழுங்கிவிட்டது. இதுதான் எதிர்மறை எண்ணம் தரும் துன்பம். நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்று நினையுங்கள். ஓசோ அவர்கள் கூறுவது போன்று கடவுள் அதிகப்படியான பொக்கிஷங்களை கொடுத்திருக்கிறார். ஆனால் அவற்றை அவன்தான் தேடி தோண்டி பெற வேண்டும். வெற்றி என்ற வார்த்தை மீது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஆர்வமும் ஆவலும் இருக்கிறது. யாரையாவது வழிமறித்து கேட்டு பாருங்கள், நீ ஒரு வெற்றியாளனாக விரும்புகிறாயா அல்லது ஒரு சாதாரண ஒரு ஏழையை போன்று வாழ விரும்புகிறாயா? உடனே என்ன பதில் வரும் தெரியுமா? நான் வெற்றியாளனாக வேண்டும் என்ற ஒன்றுதான் வரும். நீ எதுவாக வேண்டுமென்று விரும்புகிறாயோ அதுவாகவே ஆகிறாய். இந்த இரண்டு வரி செய்தி நாம் விரும்பும் அனைத்தையும் நிச்சயம் தந்துவிடும். உன் ஆசை உன் ஆவல் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இதுதான். உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறாயோ அப்படியே நீ மாறிவிடுவாய்.